ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியுமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளைக்குடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவனுடைய ஒரு சொந்த தேசமாக இஸ்ரேல் தேசம் கருதப்படுது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்து மூலமாக என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கார்? ஓகே சார், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு கேள்வியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். இந்த கேள்வி நாங்கள் மறுபடியும் வந்து புரிஞ்சுக்கிறோம். இஸ்ரேல் தேசமானது நம்முடைய தேவனின் தேசம், சொந்த தேசம் அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். இஸ்ரேல் தேசத்தினுடைய வளர்ச்சியும் உலகத்துக்கு தெரியுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்தின் மூலமாக என்ன ஒரு திட்டம் நமக்கு தேவன் சொல்கிறார் அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. அப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக சொல்லி காமிச்சிருக்கார். இதை வந்து நிச்சயமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு உண்மை இப்போ நமக்கு தெரிய போகுது. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் நடக்கூடிய அரசாங்கங்கள், ராஜ்யங்கள் இதெல்லாம் கவனிக்கும்போது எல்லா அரசாங்கத்தின் மூலமாகவும் உலகத்துக்கு வந்து நன்மை வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. உலகம் வந்து ஒரு பேர் அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக என்ன ஒரு நன்மை கொடுக்க போகிறாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உலகத்துக்கு அது முழுக்க முழுக்க ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய வகையில் அந்த தேசத்தை தேவன் இப்போது தயார் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு உண்மை கிறிஸ்தவன் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். வேதத்தை நம்புறவங்க அதை ரொம்ப எளிமையான பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 27 அதிகாரத்தில் 6 வசனம் படிங்க. ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து. பார்த்தீங்களா, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பலன்களால் நிரப்பக்கூடிய நாட்கள் வரும். அப்போ வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒரு திட்டம் சொல்றார்னா நிச்சயமாகவே நிறைவேறும். இது எப்படியாக நிறைவேறப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு சில பேக்ரவுண்ட் ஒர்க்கு ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்டையர் வேர்ல்டு, உலகத்தை இஸ்ரேல் மூலமாக தான் என்ன பண்ண போகிறாருன்னா ஆசீர்வதிக்க போகிறான்றதை அவர் சொல்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேல் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும்ன்ற ஒரு உண்மையை வேதம் சொல்லுது அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தை தேவன் இந்த உலகத்தில் என்னவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள எந்த ராஜ்யமும் எந்த அரசாங்கமும் உலகத்துக்கு ஏதுவானது கிடையாது. எந்த ஒரு தலைவரும் உலகத்துக்கு ஏதுவானவர்கள் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னவாக ஏற்படுத்த போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாருங்க, எரேமியாவில் 3:17 வசனம் வாசிக்கலாம். எரேமியா 3:17 வசனம், அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். பார்த்தீங்களா, அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம், சர்வ வல்லவருடைய அரசாங்கத்தினுடைய தலைநகரமாக இன்னும் கொஞ்ச நாள்ல எருசலேம் மாறப்போகுது. இஸ்ரேலுடைய தலைநகரம் தான் எருசலேம் நமக்கு தெரியும். சரிங்களா, மத ரீதியாக இஸ்ரேலுடைய தலைநகரம் இன்னைக்கு எருசலேமா இருக்கின்றத வேதத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த வேதத்தில் ஆச்சரியமான
ஒரு உண்மை அதாவது இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேறக்கூடிய உண்மையை சொல்லி காமிச்சிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தேசம்தான் உலகத்தினுடைய தலைநகரம். எருசலேமில் இருந்து அவருடைய ஆளுகையை உலகம் முழுக்க என்ன பண்ணுவார்னா கொண்டு செல்வார் அப்படின்றதா இஸ்ரேல் தேசத்தை வச்சு இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு திட்டமாக காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் தேசம்தான் உலகத்தினுடைய தலைநகரமாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு உண்மையை தான் இந்த எரேமியா 3:17 அவர் சொல்லியிருக்கார். இது நாங்கள் எப்படி இன்னும் ஆழமாக உறுதியான நம்பிக்கையோடு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, சில உண்மைகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரலாம், சில சரித்திரங்களும் இது சேர்ந்திருக்கும். நல்லா கவனிங்க, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமான ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணோன்னா உறுதி செய்யும். பாருங்க, நாம் இருக்கிறது 2023 நம்ம இருக்கிறோம். பின்னாடி வந்தீங்க அப்படின்னா AD 70 சொல்லக்கூடிய வருஷம் வரும். பின்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா, பாருங்க இது 2023, இது AD 70 சொல்லும்போது இந்த வருஷத்துல இஸ்ரேல் வந்து ஒரு தேசமாக இராதபடிக்கு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் என் கை பார்த்துக்கோங்க, 2023 இது AD 70, இந்த AD 70 தாண்டி வரும் பொழுது 1948 வருஷத்துல இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றது சரித்திரங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு கவனிக்கும் பொழுது நம்முடைய வேதாகமத்தில் மிக தெளிவாக 1948 வருடம் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற உண்மைகளை கூட பதிவு செய்திருக்கிறார். எங்க அப்படின்னு சொல்லி தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க, காலங்கள் வரும் பொழுது அதுக்கான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறதில்லை. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னா, இந்த சுதந்திரத்துக்கு எப்படி எப்படியெல்லாம் இந்த இஸ்ரேல் தேசமானது தயார் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கலாம் கொஞ்சம். ஓகே, நல்லா கவனிங்க. AD 70 அப்புறமா தேசம் இல்லை, தேசம் பாழாய் போயிடுச்சு, ஜனங்கள் எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு போய் ஒவ்வொரு ஊர்கள்லையா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்துலையா பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எங்க சொல்லியிருந்தார் நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் எரேமியா புஸ்தகத்தில் 16 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற சிலரை அழைத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா வேட்டைக்காரர்களை அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க, மீன் பிடிக்கிற அநேகர், வேட்டைக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற மாதிரியும் வேட்டையாடுற மாதிரியும் சில செயல்கள் இந்த உலகத்துக்குள்ள நடந்திருக்குது. அதன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய சுய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான உண்மை. உதாரணத்துக்கு எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பாருங்க மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தலப்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிறு சிறு அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா உலகத்தில் வந்து இது தோற்றுவித்தார்கள். இந்த ஆர்கனைசேஷன் அமைப்புகள் மூலமாக சிதறி கிடந்த இஸ்ரேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு 1897 வருஷத்தில் தியோடர் ஹெர்ஷல் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா ஜியோனிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் என்ன பண்ணார்னா ஏற்படுத்தினார். அவர் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் கூட அவர். அப்போ அதன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு வரக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் அவங்க பெற ஆரம்பித்தாங்கிறத நம்ம கவனிக்கிறோம். எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 1878 வருஷம், கொஞ்சம் முன்னாடி பார்த்தது 1897, அப்போ அதுக்கு முன்னாடி கவனிக்கும் பொழுது 1878 வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து ஜெர்மனில் வந்து நடந்திருக்குது. இதெல்லாம் இன்டர்நெட்டில் நீங்கள் 1878 போட்டாவே வந்துடும். அப்போது ஜெர்மனில் பெர்லின் நேஷன் ஆஃப் காங்கிரஸ்
அப்படியே சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க கூட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் அந்த கூட்டத்துக்கான ஒரு காரணம் வந்து ரஷ்யா துருக்கி இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் ஒரு 7 நாடுகள் சேர்ந்து அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. அதில் கலந்து கொண்ட முக்கியமான ஒரு தேசம்தான் பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து சொல்கிறோம் இல்லையா, பிரிட்டன் அவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த பிரிட்டனுடைய வந்து ஒரு யூத பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் பெஞ்சமின் டிஸ்ராலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர், ஒரு யூத பிரைம் மினிஸ்டர். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு கோரிக்கையை அவர் வைக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, எங்களுடைய யூத ஜனங்கள் தேசம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட், அதான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யூதர்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் சரி யூதர்களுக்கும் சம உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு முதல் ஒரு ஏற்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. ஏன் சரி கவனிக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் சரித்திரத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு காலப்பகுதியில் இஸ்ரேல் தேசமானது துருக்கின்னு சொல்லக்கூடிய ஒட்டாமன் எம்பையர் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கூட்டமே துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிக்கிறது தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை கூட பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் விளைவாக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் பெட்டாட்டிக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தில் நம்பிக்காங்கன்னா அவங்க கண்டுபிடித்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில்னு சொல்லி பார்க்குறோம். பெட்டாட்டிக்வா டிக்ளரேஷன் சொல்லி பிற்காலத்தில் அது அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கூட பார்த்தீங்கன்னா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்க்கலாம். 1911 1918 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 இயர்ஸ் வேர்ல்டு கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மைகளை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஒரு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு சொல்கிறவர். அவர் கூட தன்னுடைய புஸ்தகத்தில் அதை வந்து எழுதியிருந்தாங்க கூட பார்த்தீங்கன்னா சரித்திரம் காமிக்குது. இதை நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா, எரேமியாவில் 16 அதிகாரத்தில் 15-16 வசனங்கள். அப்போது 15 வசனத்தில் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புன்னு சொல்லும் பொழுது சிறு சிறு அமைப்புகள் உருவாக ஆரம்பித்தது. அந்த அமைப்புகள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றாங்கன்றது தான் நம்பர் 1 பாயிண்ட் சரிங்களா. அப்போது அதுக்கடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வரும் பொழுது 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அன்றைக்கும் இருந்த அந்த பிரிட்டன் சாம்ராஜ்யம் அதனுடைய ஃபாரின் செக்ரட்டரி தான் ஆர்தர் பால்ஃபோர் அப்படின்றவர். அப்போ அவர் வந்து ஒரு லெட்டரை வந்து அந்த யூத ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லெட்டரில் எழுதுகிறாங்க, யூதர்களுக்கு தேசம் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய முழு சப்போர்ட்டை நாங்கள் செய்வோன்றதான் அந்த லெட்டரில் எழுதப்பட்ட காரியங்கள். இதுக்கு பேர் தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் கூட சொல்லுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலப்பகுதியில் ஜனங்கள் சுய தேசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அங்கே பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருந்தது. அதை தாண்டி தான் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எரேமியா 16:16 சொல்லப்பட்டதன் அடிப்படையில் வேட்டைக்காரர்களை அனுப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வசனத்தில். யார் அந்த பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா இவங்க போய் வேட்டையாடுவாங்களாம், யாருன்னா யூதர்கள். அந்த வேட்டைக்காரன் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வேட்டைக்காரன் தான் ஹிட்லர் அப்படின்னு சொல்கிறவர். அப்போது ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி, ஜெர்மனியுடைய ஒரு பிரசிடெண்ட். 1933 1945 வரைக்கும் ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணார். அந்த படுகொலைக்கு பேர் தான் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இன்டர்நெட்லேயே இருக்கும் அது சரிங்களா. இதெல்லாம் எதன் அடிப்படையில் நான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சரித்திரத்தின் அடிப்படையில் இல்லை,
எரேமியா 16 அதிகாரம் 15 16 அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உலகத்துக்குள்ள நிறைவேறிக்கின்றது கவனிக்கிறோம். அப்ப இப்படியாக அது கடந்து போகும் பொழுது 1948 வருஷத்துல இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது தேவனுடைய ஒரு தீர்மானம். ஏன்னா தேசம் தேவனுடைய தேசம். பாருங்க லேவி ராமத்துல 25 அதிகாரம் 23 வசனம் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 25 அதிகாரம் 23 வசனம். தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால், பாத்தீங்களா, தேசம் என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இஸ்ரேல பரலோகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்காராம். பாருங்க சங்கீதம் 121 சங்கீதம் 4 வசனம் படிங்க. சங்கீதம் 121 சங்கீதம் 4 வசனம். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. பாத்தீங்களா, இஸ்ரேலை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அப்படின்றார். ஏன்னா தேசம் அவருடையது. அப்ப அந்த தேசத்துக்கு அவர்தான் சுதந்திர வருஷத்தை நியமிச்சிருக்கிறார். வேதாமத்தில் மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. யாருக்காவது ஒருத்தங்க தெரியணும்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம், அல்லது தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யலாம். என்னது அப்படின்னா, இந்த 1948 வருஷம் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கின்ற உண்மை எந்த இடத்துல வேதாமத்தில் பதிவு செய்திருக்காங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இப்ப நம்ம பார்த்த காரியங்கள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நீங்க கேட்ட கேள்விதான் இப்ப பதிலாக நம்ம வெளியே காமிச்சிருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக தேவனுடைய திட்டம் என்ன, அந்த தேசத்தை வச்சு என்ன திட்டம் வச்சிருக்காரு, எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க கேட்டீங்க. அப்போ இஸ்ரேல் தேசத்தை வச்சு ஒட்டுமொத்த உலகத்தை ஆசீர்வதிக்க போறாரு. இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் தான் உலகத்தினுடைய தலைநகரம். உலகத்துல எந்த ராஜ்யமும் இனி தலையெடுக்க முடியாது, எந்த அரசாங்கமும் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. எல்லா ராஜ்யங்களும் இன்னும் கொஞ்ச நாள் நிர்மூலமாக்கப்படும். இஸ்ரேல உலகத்தின் தலைநகரமாக, அதாவது எருசலேம உலகத்தினுடைய தலைநகரமாக மாற்றப்போகிறார். இதை மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தான் பாருங்க, இங்கிருந்து 1878 பெட்டாட்டிகோ டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சது. 1897 பார்த்தீங்கன்னா தியோடர் ஹெர்ஷல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு அருமையான வாய்ப்பு என்ன பண்ணார்னா ஏற்படுத்தி கொடுத்தாரு, ஜியோனிஸ்ட் மூமெண்ட் மூலமாக. அதுக்கப்புறமா 1917 வருஷம் பால்ஃபோர் டிக்ளரேஷன். அதுக்கப்புறமா 1947 ஐநா சபையில் தீர்மானம் பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் இடத்தை பிரித்து கொடுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. 48 சுதந்திரம். இதெல்லாம் வேதாமத்தில் காமிக்கப்பட்ட உண்மைகள். எதன் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, எரேமியாவில் 16 அதிகாரத்தில் 15-16, எல்லாத்துக்கும் மேலாக ஹிட்லர் வேட்டைக்காரன், 60 லட்சம் யூதர்களே வேட்டையாடுறான்னு சொல்லி பார்த்தோம். அது 1933-45 வரைக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் மிக தெளிவாக நிறைவேறுக்குது. அந்த வகையில் இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மாபெரும் ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவோம். தலைநகரம் எருசலேம் அப்படின்னு சொல்லி தேவன் தீர்மானிச்சிருக்கார். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய பங்கு என்னன்றது கூட வேதம் தெளிவாக சொல்லியிருக்குது அப்படின்னு கூட நம்ம கவனிக்கலாம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா இப்போ பார்த்த பதில் இருந்து? எதுவும் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேவன் தம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ.